அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதை சிக்கலாக்கி இருக்கின்றது அல்லது அதற்கான சாத்தியத்தை குறைத்திருக்கின்றது என இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் போர் ஆரம்பித்த பின்னர் குறிப்பாக பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பான போராட்டங்கள் என்றுமில்லாத வகையில் இஸ்ரேலுக்குள் தற்பொழுது அதிகமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இஸ்ரேலிய இராணுவம் காசாவுக்குள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை மூலம் ஹமாஸ் படைகளை வென்று அந்த சுரங்கங்களை கைப்பற்றி தங்களுடைய உறவினர்களை மீட்டு வருவார்கள் என இஸ்ரேலியர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் நாளுக்கு நாள் யுத்தம் நீடித்து கொண்டே செல்கின்றது. 100 நாட்களை கடந்து யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் ஹமாஸ் படையினரின் சுரங்கங்களில், அதாவது பணைய கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் சுரங்கங்களில் ஒரு சுரங்கத்தை கூட கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ஒரு பணைய கைதியை கூட இவர்களுடைய இராணுவ நடவடிக்கை மூலம் மீட்கவில்லை. ஏற்கனவே 100 கணக்கான கைதிகள் மீட்கப்பட்டிருந்தார்கள். அது முழுக்க முழுக்க ஹமாஸுடன் செய்யப்பட்ட 1 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸினால் விடுவிக்கப்பட்ட கைதிகள் மட்டுமே விடுதலையாக இருந்தார்கள். ஸ்டேல் இராணுவத்தின் நடவடிக்கை காரணமாக எந்த ஒரு கைதியையும் மீட்டு கொண்டு வர முடியவில்லை. இதன் காரணமாக ஸ்டேலுக்குள் ஆரம்பித்த போராட்டம், அதனைத் தொடர்ந்து கத்தார், எகிப்து, அமெரிக்கா போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நீண்ட ஒரு போர் நிறுத்தம் செய்யப்பட்டால் மட்டுமே பணைய கைதிகளை விடுவிக்க முடியும் என ஹமாஸ் இம்முறை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஏறக்குறைய ஒரு 3 மாத கால போர் நிறுத்தமாவது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஸ்டேல் மறுத்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது பணைய கைதிகள் விடுதலையிலும் ஸ்டேல் காசா இடையிலான அமைதி ஒப்பந்தத்திலும் பெரும் சிக்கலை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து ஈராக் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. குறிப்பாக ஈராக்குக்குள் சென்று அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல், அதில் 30க்கும் மேற்பட்ட ஈரானிய ஆதரவு போராளி குழுக்கள், இராணுவத்தினர், பொதுமக்கள் என்பவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இது ஈராக் அமெரிக்கா இடையிலான மோதலை மிகப்பெரிய அளவில் மாற்றியிருந்தது. ஈராக் அரசாங்கமே அமெரிக்க படைகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இதுவென கூறும் அளவுக்கு நிலைமை மோசமான விடயமாக மாறியிருந்தது. அது மட்டுமல்ல, ஈராக்கினுடைய நாடாளுமன்றத்தில் கூட விரைவில் அமெரிக்க படைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும் அளவுக்கு அங்கு 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் அதிகரித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் தளம் அமைத்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை திருடக்கூடிய அல்லது சுரண்டக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்பொழுது எண்ணெய் வயல் ஆய்வில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவை அழைப்பதற்கு ஈராக் முடிவு செய்திருப்பது நிச்சயமாக அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இதுவரை அழைக்கப்படாத ரஷ்யா எண்ணெய் வயல் ஆய்வில் பங்கேற்குமாறு ஈராக் அரசு அவர்களை அழைக்கும் முடிவை தற்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அமெரிக்காவை எதிர்க்க வேண்டுமாக இருந்தால் பிராந்தியத்தில் இன்னொரு வல்லரசான ரஷ்யாவின் பக்கம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு நிதர்சனமான விடயம். எனவே அமெரிக்காவை எதிர்க்க ஈராக் துணிந்து விட்டபடியால் ரஷ்யாவுக்கு ஈராக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிலையில் ஈராக்கினுடைய நாடாளுமன்றத்தின் முக்கிய பிரதிநிதிகளில் ஒருவரான பலேச் கஷாலி என்று சொல்லக்கூடிய முக்கியமான உறுப்பினர் புனித பூமியான ஈராக்கில் இஸ்லாமியர்களின் எதிரிகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களுக்கும் தூதரக அதிகாரிகளுக்கும் இடமில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் இந்த பூமியை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுடைய மக்கள் கொள்வதற்கு, எங்களுடைய மக்களை கொள்வதற்கு எங்களுடைய மண்ணில் தளம் அமைத்து கொன்று யாரும் இயங்க முடியாது என்பதை விரைவில் நாம் உணர்த்துவோம் என தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க இராணுவ தளங்களும் ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாடு ஈராக் முழுவதும், அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஈராக்கினுடைய அனைத்து கட்சிகளிலும் அனைத்து மக்களிடமும் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் தற்பொழுது திட்ட தெளிவான விடயமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மீண்டும் ஈராக்குக்குள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அந்த மோதலை அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா நேற்று நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலில்
கட்டாய்ப் கிஸ்புல்லாவின் உடைய முக்கியமான ஒரு துணைத் தலைவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியை ஹட்டாப் கிஸ்புல்லா அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அபு பக்கீர் அல் சாதி என்று அழைக்கப்படும் விசாம் முகமது சபேர் என்ற ஹட்டாப் கிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈராக்கினுடைய எதிர்ப்பு இயக்கமும் தன்னுடைய இணையதள அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர் அமெரிக்கா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இறந்தார் என்று குறிப்பிடப்பட்டாலும் எந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது, அவர் எப்போது இறந்தார் என்ற விவரங்களை அமெரிக்காவோ ஹட்டாப் கிஸ்புல்லா இயக்கத்தினரோ உறுதிப்படுத்தவில்லை. இருந்த போதிலும் ஈராக்கிற்குள் மீண்டும் சென்று ஹட்டாப் கிஸ்புல்லாவின் தளபதியை அமெரிக்கா கொண்டிருப்பது மிக பெரும் சிக்கலை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவம் ஈராக்கில் ஒரு தலைப்பட்ச தாக்குதலை நடத்தி இந்த தளபதியை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க படைகள் மீதான தாக்குதலை நேரடியாக திட்டமிட்டு வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் இருந்தவர் அபுபக்கீர் அல் சாதி என்ற விடயங்களும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய இழப்பு ஹட்டாப் கிஸ்புல்லாவுக்கு ஒரு பெரும் இழப்பாக அமைந்தாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட மாட்டாது என ஹட்டாப் கிஸ்புல்லாவினுடைய முக்கியமான இடைநிலை தலைவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் எர்பிலில் இருக்கக்கூடிய ஹரிர் மற்றும் அயன் அல் ஆசாத் அமெரிக்க தளங்களின் மீது தாக்குதல் அபாய சைரன் ஒலிகள் தொடர்ச்சியாக கேட்டதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன காரணத்திற்காக இந்த சைரன்கள் ஒலிக்கிவிடப்பட்டது என்பது தெரியாத போதிலும் இந்த தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அல்லது ஏவுகணை ராக்கெட்டுகள் மூலம் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த சைரன் ஒலிக்கவிடப்பட்டதா என்ற செய்திகளும் கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன. அடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தாக்குதலில் 13,000 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அதில் 1,000 மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனம் அடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது கால் இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், இடுப்புக்கு கீழே இயங்க முடியாத நிலைக்கு சென்றவர்கள் என மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்ப முடியாத நிலையில் 1,000 இஸ்ரேலிய இராணுவத்தினர் உள்ளாகி இருப்பதாகவும் 13,000 பேர் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து செங்கடலில் காப்பீடு அதிகரிப்பால் அமெரிக்க பிரிட்டன் கப்பல் முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று உலக பொருளாதார மையம் தெரிவித்திருக்கின்றது. செங்கடலில் அமெரிக்க பிரிட்டன் ஆஸ்திரேலிய கப்பல்களை குறிவைத்து கவுதிகள் அதிரடி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது ஏனைய கப்பல்களுக்கு கொடுக்கப்படும் காப்பீட்டை விட செங்கடலில் செல்லும் அமெரிக்க பிரிட்டன் ஆஸ்திரேலிய கப்பல்களுக்கான காப்பீடு பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. ஏனெனில் இந்த கப்பல்கள் தாக்குதலுக்குரிய அபாயம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த தாக்குதல் தாண்டி இந்த கப்பல்கள் செல்வது என்பது மிக கடினமான விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே காப்பீட்டு அதிகரிப்பால் இங்கிலாந்து அமெரிக்க கப்பல் முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். செங்கடலை கடக்கும் கப்பல்களுக்கு போர் ஒப்பந்ததாரர்கள் அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களிடம் வசூலிக்கும் பிரீமியத்தை 50% வரை உயர்த்தியிருக்கின்றார்கள். மேலும் சில காப்புறுதி கொடுக்கும் நிறுவனங்கள் ஏமனின் ஹவுதிகளால் கப்பல்களை குறிவைத்ததால் அத்தகைய வணிகத்தை தவிர்க்கின்றார்கள். அதாவது அமெரிக்க, பிரிட்டன், ஆஸ்திரேலிய கப்பல் என்றால் காப்பீடு செய்யவே முடியாது, உங்களுடைய ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், ஆளை விடுங்கள் என்பதை போல அறிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அமெரிக்க, பிரிட்டன் கடல் வழி வர்த்தகத்தை மேற்கொள்ளும் கப்பல் நிறுவனங்கள் மிகப்பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ராய்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கவுதிகளினுடைய ஏவுதளங்கள், ட்ரோன் தளங்கள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. கவுதிகளுடைய தாக்குதல் கட்டுப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டாலும் கூட அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் கவுதிகளின் தாக்குதல் இன்னும் வீச்சடைந்திருக்கின்றதே ஒழிய அதிகரித்திருக்கின்றதே ஒழிய குறைவடையவில்லை என்பதுதான் செங்கடலில் மிகப்பெரிய சிக்கலாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மாறியிருக்கின்றது. இதுதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.